அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழக ஆலிம்களை அவங்க ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே அவங்களுக்கான அறிமுகத்தை கொடுத்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த தொடர். இந்த தொடருடைய ரெண்டாவது எபிசோடில் தான் நாம் இருக்கோம். இன்றைக்கி நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், 80களில் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னை வரைக்கும் மார்க்கப் பணிகள் சேவை செஞ்சுக்கிட்டு வர்ற பல மதரசாக்களில் பேராசிரியராக இருந்து இங்கே சென்னை வந்து பல பள்ளிவாசல்களில் நீண்ட காலம் இமாமாக இருந்த மிக முக்கியமான ஆளுமையை பற்றி தான், மூத்த ஆளுமை பற்றி தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, அவங்கள்ட்ட நிறைய பேசுறதுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வஅலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா சார்? அல்ஹம்துலில்லாஹ். உடம்பெல்லாம் பரவாயில்லையா? அசர், நீங்கள் இந்த ஓதுறதுக்கு நுபுவத் கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான துவக்கம் எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சு? நமக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மேலப்பாளையம். நம்ம தகப்பனார் ஒரு மிடில் ஃபேமிலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம். 5 சகோதரிகளுடன் நான் பிறந்தேன். வருமானம் கம்மியாக இருந்தாலும் நம்ம தகப்பனாருடைய ஆசை ஆலிமாகணும். ஏன்னா தகப்பனார் அதுக்கு முன்னாலேயே பள்ளியில் பிலாலா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு அந்த தொடர்பு இருந்ததுனால எப்படியாவது என் பிள்ளை ஒரு ஆலிமாயிடணும் அப்படிங்கிற ஒரே ஆர்வத்தில், அப்போ நீங்கள் படித்தது போதும், நீங்கள் ஆலிமாகணும், ஓத போங்க, நான் மசாலா சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஆர்வத்தோடு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ யோசனை பண்ணி பார்த்தேன், சரி அப்பா உங்களுடைய ஆர்வத்தை நான் கெடுக்கலைங்க. 1966 எட்டாவது வகுப்பு முடித்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கப்புறம் ஓத போனேன். முதல்ல நான் போய் ஓத சேர்ந்தது மேலப்பாளையம் விஎஸ்டி ஹாமிம்பள்ளி மதரசா தான். அங்கே தான் முதல்ல போய் சேர்ந்தேன். அங்கே தான் முதல்ல சேர்ந்தேன். ஹிப்ஸுக்கு ஆலிம் படி ஆலிம் தான். ஏன்னா ஹிப்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ சொன்னாங்க எனக்கு ஆலிமானோப்பா. அவங்களுடைய எய்ம் வந்து ஆலிமாகணுங்கிறதுலேயே குறிக்கோளாக இருந்ததுனால, நம்மளை நீங்கள் ஆலிமானா போதும் அப்பா அப்படின்னாங்க. சரி அல்ஹம்துலில்லாஹ், அங்கே சேர்ந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அங்கே நம்ம ஊரில் ஷஹுல் மேசரத்துன்னு சொல்லிட்டு விஸ்வாஹி, நிறைய உலமாக்களுக்கு இன்னைக்கு அவங்க உஸ்தாது ஃபாத் ஆகிட்டாங்க. ரொம்ப அருமையான ஆள் ஹாஃப்ஸா. பேச்செல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால், சாதாரணமாக நடைமுறையில் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பெரிய மேடை பேச்செல்லாம் இருந்துட்டு இல்லை. இருந்தாலும் கல்வியில் ரொம்ப திறமான ஆள் அல்ஹம்துலில்லாஹ். அவங்கள்ட்ட நம்ம படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுத்தாங்க. நம்ம மேலே பழத்தில் படித்தோம். அவங்கள்ட்ட 2 வருஷம் 2 ஜுமரா அங்கேயே ஓதணும். அதுக்கப்புறம் தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பேட்டைக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. அப்போது 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 3வது வருஷம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹசரத் திரீன் ஒன்றா என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, ஷாவுலுமே வர்ற வருஷம் அல்ஃபியா நீங்கள் ஓதணும். 3வது ஜுமரா அல்ஃபியாங்கிறது 1000 பைத்து. நகவு சம்பந்தப்பட்ட, இலக்கண சம்பந்தப்பட்ட விஷயம் அது. ஒரு ஆளாக இருந்து நாம் பாடம் நடத்துறதுக்கோ, நீங்கள் ஒரு ஆளாக இருந்து அதை கேட்டு படிக்கிறதுக்கோ அது அவ்வளோ சரியாக இருக்காது. 4 பேரோடு சேர்ந்து இருக்கும்போது தான் ஒருவரோட சேர்ந்து பகிர்ந்து அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கு இங்கே நம்ம மனசாக தோதுவில்லை. பக்கத்தில் பேட்டையில் நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் அங்கே நல்ல அசிரித்து டிஜிஎம் சலாமதே அசிரித்து பெரிய ஆள், உங்களுக்கு பாடமும் நல்லா இருக்கும், நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னாங்க. 3வது ஜுமராவுக்கு அங்கே போயிருங்கன்னு அசரத்தே சொன்னாங்க. சரின்னு சொல்லும்போது, அல்ஹம்துலில்லாஹ் சரி அசரத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பள்ளியினுடைய முக்கியஸ்தர்கள் அசரத்து செய்யது தம்பி முதலாளி அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் நிர்வாகம், அந்த வருஷத்துக்கு 1 ஆள் பார்ப்பாங்க மதரசாவை, பள்ளி மதரசா. அதில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஓதுற இந்த 2வது வருஷம் முடிகிற காலகட்டத்தில் செய்யத் தம்பி முதலாளி, நடுவுள்ள முதலாளி, அவர் பொறுப்பில் இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ஹசரத்து என்ன பேட்டைக்கு போ சொல்லி சொல்கிறாங்க, ஓதுறதுக்கு சொல்கிறாங்க, அதனால இன்ஷால்லாஹ் நான் பேட்டைக்கு ஓத போகிறேன். உங்களை கலைச்சிட்டாங்களா? சரி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹசரத்து சாயந்தரம் போல் என்னை திரும்ப கூப்பிட விட்டாங்க. அப்போ போய் பார்த்தா இமாமும் பேஷிமாமும் ஹசரத்தும் அங்கே இருக்காங்க. 2 பேரையும் விட்டு வாட்டிக்கிட்டு
உங்களை ஓதி கொடுக்கத்தான் கூப்பிட்டேன், நீங்கள் வேறு இடத்துக்கு போய் ஓதுங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களை நான் இங்கே போகல. ஆகையினால ஒன்று நீங்கள் ஓதி கொடுங்க, இல்லையா நீங்கள் வேறு இடத்த பார்த்துக்கிடுங்க, என் பிள்ளைகளை நான் வெளியே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நம்ம பிள்ளை பிரியமாக இருந்ததுனால அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கும் மனசு கஷ்டமாக தான் போச்சு, ஒன்றும் சொல்லலை. கடைசியில் அசுரத்து அவங்களே சரி நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை தனியாக கூப்பிட்டு நீங்கள் பேட்டைக்கு போங்க, அவங்கள எல்லாம் சௌரியம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து தவம் செய்கிறதுக்குன்னு மேலப்பாளையத்துலேயே கொஞ்சம் வெளியில் தள்ளி வரும்போது பாளையங்கோட்டை போகிற வழியில் தவச்சாலைன்னு ஒன்று இருக்குது, அதில் இருந்து தான் அவங்க தவம் செய்வாங்க. எப்பவும் பச்சை கையில தான் கட்டியிருப்பாங்க, சட்டை போட நான் அவரை பார்த்ததே இல்லை. அந்த மேலே ஒரு துண்டு கிடக்கும், பச்சை துண்டு உடுத்தி இருக்கிறது ஒரு பச்சை துண்டு, பச்சை துண்டு. அந்த அளவுக்கு அவங்க தறிக்காவில் ரொம்ப ஈடுபாடான உள்ளார். நம்மளை கூப்பிட்டு இப்படி சொன்ன உடனே நான் அங்கே தவச்சாலைக்கு போனேன், மீசான் கித்தாபை தூக்கி கையில் தந்தாங்க, புத்த புதுசு கித்தாப் கையில் தூக்கி தந்து நல்லா ஓதும், நல்லா ஓதி நீ ஒரு பெரிய ஆலிமா வரணும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹைராகி தருவான், நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அல்லாவுடைய கிருபையில் பேட்டைக்கு போனேன், போய் அங்கே போய் சலாவதியாசத்தை கண்டு பேசினேன். பேசின உடனே ஜாத்திரை ஓதுங்க ஷாவல் மிஸ்திரியா அப்படியா, சரியா அலமது ரொம்ப சந்தோஷம், இருங்க இம்தியான் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவோம். நம்ம ஊர் ஆலிம்கள் ரெண்டு பேரும் அங்கே ஓதுறதுக்கு இருக்கிறாங்க, சொன்னாங்க சலாவத்தியாசத்தை பரீட்சை போட்டால் நீங்கள் எங்கேருந்து பரீட்சையில் பாஸ் ஆக போகிறீங்க, உங்கள் ஆயுசு முடிஞ்சு போச்சு, கதை கெட்டு போச்சு, பிஜிஎம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் பயந்தான். வசத்தி இந்தியான் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, போனேன், முன்னால் போய் உட்கார்ந்தேன். மீசான் கித்தாப் இருக்குது, ஹிதாயத் நகு இருக்குது. மீசான் கித்தாப்பில் ஜஞ்சானியில் ஒரு பக்கத்தை எடுத்து போட்டு படிங்கன்னாங்க, படித்தேன். ஏழாம்புகள் கரெக்டாக இருந்ததுனால அப்படியே மூடிட்டாங்க, ஹிதாயத் நகுவை பிரித்தாங்க. டக்குன்னு ரெண்டாக பிரித்து பார்த்தோம்னா அதில் படிங்கன்னு சொன்னாங்க, படித்தேன். படிக்கும்போது அதில் ஒரு வாசகம் அக்கல கும்மதரா ஏகையா அப்படின்னு அந்த வாசகம் வந்துச்சு, டக்குன்னு நிப்பாட்டிட்டாங்க, நிறுத்திட்டு ஷவுல மீதத்துக்கு யாரா பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் அக்கல ஃபேலு கும்மதரா முஃபுல் முகத்தம் ஏகையா ஃபாயில் மஹர் அப்படின்னு. அப்படியா அது என்ன மஃபுல் முகத்தம்னு சொல்கிறீங்க, ஃபேலுக்கு அப்புறம் ஃபாயில் தானே வரும் அப்படின்னாங்க. அதில் தான் வரும் சார், மனிதன் கொய்யாப்பழத்தை சாப்பிட முடியுமே தவிர கொய்யாப்பழம் மனிதனை சாப்பிடாது, அதனால் அக்களை சாப்பிட்டார் கும்மசரா கொய்யாப்பழத்தை எஹையா எஹையா என்ற ஒரு மனிதர். இப்போ மனிதன் தான் கொய்யாப்பழத்தை சாப்பிட முடியும், அதனால் அது மஃபூல் முகத்தம், இது ஃபாயில் பின்னால் வந்திருக்கிறதுனால ஃபாயில் மாக்கர் அப்படின்னு. ஒன்றைக்கு தான் முடிட்டு நீங்கள் பாஸ் அல்ஃபியாவில் சேர்ந்துருங்க, அதுலேயே தெரிஞ்சுக்கிட்டாங்க நகவுல தேர்ச்சியான ஆள் ஓரளவுக்கு நல்ல இதாக இருக்காங்க. அதே மாதிரி அவருடைய பாடத்துலேயும் நம்ம பேரில் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. பேச்சுக்கு நம்ம ஒரு 8 வரைக்கும் படிச்சிருக்கோம், மேலே பழத்தை பொறுத்த வரைக்கும் படிப்புங்கிறது ரொம்ப கம்மி, யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க துவா பறக்கத்தால் நான் பயானிச்சு தான் என்ன மேலே பழையன யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய வார்த்தைகள் துணி அதுகளை பார்க்கும்போது கலந்த மசாத்து ரொம்ப பாராட்டுவார். என்ன தமிழ் உச்சரிப்பு, தமிழ் உச்சரிப்பு, என்னுடைய பாணி பயானில் பெரும்பாலும் கலந்த மசாசு பாணியிலேயே வரும், அவங்க கூடயே இருந்தேன் 2-3 வருஷம் அவங்க கூட இருந்தது நமக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு. அவங்க மூத்தில் கூட இங்கே தான் வேலைச்சேரியில் இருந்தாங்க, யார் வந்தாலும் என்ன தான் வந்து கூப்பிடுவாங்க, நான் தான் கூட்டிகிட்டு கொண்டு அசரத்து வீட்டில் விடுவேன், கூட வந்து பேசுவேன். அந்த அளவுக்கு ரப்புல் ஆலமீ ஒரு தேர்ச்சியை கொடுத்தாங்க. உங்கள் குரலே கலந்தர மசாஸ்து குரல் மாதிரி தான் இருக்கு, அதை மாதிரி பேசினா இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் பேட்டைக்கு வரும்போது டிஜிஎம்எஸ்க்கு என்ன வயசு இருக்கு? எனக்கு வயசை பற்றி சொல்ல தெரியல, ஆனால் பார்த்த மாதிரி தான் அந்த மோதுடைய நேரத்துலையும் இருந்தாங்க. ஜமாத்துலமா கூட்டங்கள்லாம் பல தகராறுகள் வரும்போதெல்லாம் அஜித்துக்கு பக்கபலமாக நின்று முன்னால் நின்று சவுண்டு கொடுக்கறத நம்ம தான், அதில் அஜித் நம்ம பேர் ரொம்ப பிரியமாக இருக்கும். ஆமாம் பிரியமாக அவங்க தனிப்பட்ட முறையில் மதரசா ஆரம்பித்த காலத்தில் கூட மதரசாவில் அந்த மாணவர்கள் மன்றம் சொல்லி நடத்துவோம் இல்லையா, அந்த மன்றத்தில் கூட என்ன பேச்சாளராக போட்டு பேச கூப்பிட்டுருக்காங்க பல தடவை. அந்த அளவுக்கு நம்ம பேரில் ஒரு பாசமாக 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 இருந்தாங்க.
இப்போ மூணாவது ஜுமுரா பேட்டையில் போய் சேர்றீங்க, அதுக்கு அடுத்தடுத்த ஜுமுராக்கெல்லாம் அங்கேயே இல்லை. பேட்டையில் ஓதி முடிகிற அந்த காலகட்டத்தில் அங்கே வந்து முஸ்தபா நாசிரத்துன்னு இருந்தாங்க, கொல்ல முஸ்தபா, கொல்ல முஸ்தபா, அவங்க தான் நாசிரி. வயசான ஆளு, ரொம்ப வரவியத்தான பேணுதலான ஆளு. சுருக்கமாக சொல்கிறாருந்தா அவர் அவுலியான்னு சொல்லலாம், அவுலியா தான் அந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட ஒரு அவசரத்துட்டு நமக்கு அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்த பாக்கியத்தில் என் பேர் ரொம்ப ஹிதுமத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டாங்க. நானும் குளச்சல் புகாரின்னு ஒரு பையன், அவங்களும் ரெண்டு பேரும் ஹசரத்துக்கு ரொம்ப ஹிதுமத்து பண்ணுவோம், அதில் ரொம்ப பாசமாக இருந்தாங்க. கொல்லம் உஸ்தபாசத்துக்கு, கொல்லம் உஸ்தபாசு, நீங்களும் குளச்சல் புகாரி, புகாரியும் ஹிதுமத், ஹிதுமத்துக்கு. ஆமாம், அவங்களுக்கு ஹாஜிமாக இருந்தாங்க, இருந்தோம். அங்கே அந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹசரத்து மறு வருஷம் வேலூருக்கு போகிறாங்கங்கிற செய்தி கிடச்சிச்சு. ஹசரத்து சொல்லலை, செய்தி கிடச்சிச்சு. கிடச்ச உடனே ஹசரத்துட்ட போய் கையை கட்டிக்கிட்டே, ஹசரத் வேலூருக்கு போகிறதா கேள்விப்பட்டேன், உங்கள் கூட என்ன கூட்டிகிட்டு போகிறேன், நாங்களும் வந்துடுறோம், நானும் உங்கள் கூடயே இருக்கிறேன். சிரித்தாங்க, சிரிச்சுட்டு சாவுலமே வேலூர் கெந்தக பூமி, உங்கள் உடம்புக்கு அது ஒத்து வராது, நீங்கள் காயல்பட்டினம் போங்க, வேலூர் ஈக்குவல் பாடம் நல்லா இருக்கும், உஸ்தாதிகள் நல்லவங்க, நீங்கள் அங்கே போனீங்க நல்லா படிப்பீங்க, நல்லா ஓதுவீங்க, எனக்கு ஆசை நீங்கள் காயல்பட்டினம் போகணும். சரியா சார், அல்ஹம்துலில்லா. சரின்ட்டு காயல்பட்டினத்துக்கு லெட்டர் போட்டு விட்டேன், கூப்பிட்டாங்க, போய் காயல்பட்டினத்தில் பரிச்சை கொடுத்துட்டு காயல்பட்டினத்துலேயே சேர்ந்துட்டேன். சேர்ந்தாச்சு. கொல்லம் முஸ்தபாஸ்து வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அது சம்மந்தமாக உங்களுக்கு அனுபவம் உங்களுக்கு அது அவங்களுடைய விலாயத்து கராமத்து சம்மந்தமாக? அல்ஹம்துலில்லா, நிர்வாகத்துக்கும் ஹசரத்துக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே ஓதிக்கிட்டு இருக்கும்போது. அப்போ ஹசரத்தை அவங்க கொஞ்சம் தவறான முறையில் பேசுனதுனால ஹசரத்துக்கு ஜதுப்பு கிளம்பிட்டு, ஜதுப்பு கிளம்பிட்டுனா வெளியில் போன சாயந்தரம் போன ஹசரத்துக்கு பின்னால் போன பிள்ளைங்க மகரிபுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, என்றைக்கும் இல்லாத அளவுக்கு கடுகடு கடுகடுன்னு சத்தம் போட்டு ஹசரத்தை பேசி பேசி இது பண்ணிவிட்டு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு மகரிப்பு தொழுது முடிச்சுட்டு வந்து எல்லோரும் பாடம் படித்தோம். பாடத்தை பார்த்துக்கிட்டு இருக்க போகும்போது அப்புறம் சாப்பாடு உடைய டைம் வந்துச்சு, அதை முடித்ததுக்கப்புறம் பாடத்தை பார்த்து முடித்தவங்கெல்லாம் போய் படுங்கன்ட்டாங்க, லைட் அணிச்சோம் கொண்டு எல்லாம் படுத்துட்டோம். நாங்கள் ஹாலில் தான் படுப்போம், எப்போ போல் படுத்தோம், திடீர்னு யாரோ எழுந்திரிச்சு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையை தூக்கி பார்த்தேன், எனக்கு பார்க்க அசத்து மாதிரி தெரிஞ்சிச்சு. உடனே குளச்சல் புகாரி சத்தம் கொடுத்தேன், ஏப்பா அசத்து போகிற மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியலையே பாண்ணா. டக்குன்னு எங்கேயோ ஒன்றே போய் பார்த்தா பாத்ரூமில் லைட்டெல்லாம் எரியலை, ரூமில் போய் எட்டி பார்த்தோம், ரூம்லேயும் இல்லை. அப்போ யாராக இருப்போம், சாதம் ஓடியா அசத்து தான் நினைக்கிறேன். வெளியில் மலர்ச்சாவுக்கா வெளியில் வரக்கூடிய வாசல் வரைக்கும் வந்து பார்த்துட்டோம், ஆள் விறுவிறு விறுவிறுன்னு வேகமாக போகிறாங்க, ரொம்ப வேகமாக போகிறாங்க. பக்கத்தில் ஒரு சந்து, அந்த சந்து வந்து குளம், அதுக்கு உள்ளே போகக்கூடிய பாதை, அந்த பாதையில் நாங்கள் இறங்கினோம்ல, அவங்க நடந்து பறந்து போகிற மாதிரி தெரியுது, பறக்குன்னா அந்த நட பூமியில் படலை பாதம், அப்படியே வேகமாக போகிறாங்க. என்னை அறியாமலேயே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது பக்கத்தில் உள்ள குளச்சல் புகாரி டக்குன்னு சிலாவளை காத்திரத்தை எங்கே போகிறீங்க ஒரு சவுண்டு கொடுத்தாருல, அப்படியே அந்த நட நின்றுடுச்சு, திரும்பியே பார்க்கல. இங்கே எதுக்கு வந்தீங்க, நீங்கள் போங்க, எனக்கு வேலை இருக்கு, முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன், அப்கா ஜெயிலானியை போய் சேர்த்து பண்ணிட்டு வரேன். அண்ணன் ஒன்று எனக்கு வேத்திடுச்சு, நாங்கள்லாம் ரெண்டு பேரும் கையங்காலம் ஆடிக்கிட்டு இருக்கோம், செருப்பு இல்லாமல் நடக்க முடியாது, நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அசரத்து, நீங்கள் செருப்பு இல்லாமல் போகிறது எங்களால் தாங்க முடியலையே, நீங்கள் முதல்ல வாங்க, நீங்கள் செருப்பு போடுங்க, அதுக்கப்புறம் போகிறது பார்க்கலாம். இன்னும் ரொம்ப நேரம் வாதம் பண்ணதுக்கப்புறம் அசரத்து அப்படி திரும்பி முகத்தை காட்டினாங்க. அதையே அல்லாஹ் அந்த 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 ஜோதி பிரகாசம் இன்னும் என் கண்ணை விட்டு மறையல், இன்னைக்கு தாபில் இருக்கு எனக்கு, இன்னைக்கும் அந்த ஞாபகம் அப்படி பசுமையாக இருக்கு. அழகாக வர்றாங்க, வந்தவொடனே அவங்க கூட ரைட்லேயே லெஃப்ட்லேயே நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே கூட்டிட்டு மர்சாவுக்குள்ளே வந்தோம், ரூமுக்குள்ளே போய் உட்காந்தாங்க. ஹசரத்து ஜின்னுகளுக்கு பாடம் நடத்துவாங்க. சொல்லு சொல்லு, இந்த சவுண்டு கேட்டால் கிட்ட யாரும் போகக்கூடாது, இது உஸ்தாதுகளுக்கும் கண்டிஷன். ஹசரத்து அந்த மாதிரி வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உஸ்தாதுகள் கூட பக்கத்தில் போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரூமில் ஜின்னுகளுக்கு பாடம் நடத்துவாங்க. இந்த சம்பவத்திலிருந்து ஹசரத்தினுடைய மகத்துவத்தை
விலாயத்து தன்மையை. ஏன் இங்கேருந்து பொட்டல் புதூருக்கு போயிட்டு வர இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் போயிட்டு அவங்க எங்கேருந்து வர முடியும் நைட்டில்? அப்போ அல்லாஹு தஆலா நல்லோர்களுக்கு அந்த பாதையை சுருக்கி கொடுக்குறாங்கிற அந்த வார்த்தையை நாங்கள் சிந்திச்சு பார்த்தோம். எப்பா நம்ம படித்ததுக்கு வீணா போலப்பா, அதுக்கு ஆதாரமாகவே ஹஜரத்தினுடைய நடையை நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு. அல்ஹம்துலில்லாஹ், பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய விஷயங்களில் ஹஜரத்து நமக்கு விலாயத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்தி காட்டியிருக்காங்க. இப்போ பெரும் பெரும் சீதேவிகள்ட்டெல்லாம் நீங்கள் ஓதிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், நிச்சயமாக அதில் சந்தேகமே கிடையாது. காயல்பட்டினம் 4வது சூராவுக்கு போகிறீங்க, அப்புறம் காயல்பட்டினத்திலிருந்து காயல்பட்டினத்தில் ஓதிட்டு இருக்க போகும்போது அங்கேயே நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் பூவார் நூ ஹசரத்து. ரொம்ப வலி இல்லை அவங்களுடைய வரியை நம்ம சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுடைய வராகியை தெரியும். நல்லா பேசுவாங்க, காலை கட்ட கேரளா பாணியில் தான் பேசுவாங்க. சொந்த சந்தோஷமாக இருக்கும் அவங்க பேசுறது வைக்கிறது கேட்குறதுக்கு. கலந்தன சாத்திரத்து இருந்தாங்க உஸ்தாதா, ஷபீர் இலேஸ் இருந்தாங்க உஸ்தாதா. ஷபீர் இலேஸ் எடுத்து வியாபாரத்தில் ஈடுபட்டதுக்கு பின்னால் மொதல் வந்து காயல்பட்டினத்தில் தான் தரிசிக்க திரும்ப வந்து சேர்றாங்க. அப்போ எல்லோரும் சொன்னாங்களா அவங்க குடும்பத்தில், இப்போ போய் எப்படி தரிசனம் நடத்துறது, இல்லை அவங்க குடும்பத்தில் எல்லாருமே தரிசனம் நடத்த சொல்கிறாங்க வந்தாங்க. தரிசனில் சேர்ந்தாங்க, பாடம் நடத்துனாங்க, நாங்கள் அவங்கள்ட்ட பாடம் படித்தோம், ஓதுனோம், எங்களுக்கு பாடம் போட்டாங்க. அப்போது அதற்கு அந்த அந்த பாணி அவர் தொழிலில் ஈடுபட்ட ஆள் பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்தவாறு அமைஞ்சிருந்துச்சு. போக 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 அவங்களுடைய நடைமுறைகள் மாறிட்டு கல்வியில் நல்ல தரமான ஆள், கலந்த மாசத்துக்கு சிறச்ச ஆள் இல்லை, அல்ஹம்துலில்லா ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. பாடம் நடத்தினா கட்டிகிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அல்ஹம்துலில்லா அவங்கள்ட்டையும் அந்த பாடங்கள் படித்தோம். அங்கே இருக்கிற காயல்பட்டினத்திலேயே உள்ள ஆள் சாஹிப் தம்பி ஹசரத்னு நல்ல பாடம் நடத்துவாங்க. ஊரில் உள்ள ஆள் சைஃபுத்தீன் ஹசரத்து, இப்படி அங்கே உள்ள ஆட்கள் பூராமே ரொம்ப பாடம் நடத்துறதுல கெட்டிக்கார ஆட்களாக வச்சுருந்தனால தான் நான் சிந்திச்சு பார்த்தேன். ஓ, முஸ்தபா ஹசரத்து நம்மளை அங்கே அனுப்புனதுக்கு காரணமே இப்படி உஸ்தாதுகள் இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் அங்கே போங்கங்கிறதுக்கு தான் நம்மளை அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு, பெரிய பெரிய ஆட்களுடைய அனுசரணைகள் நமக்கு கிடைச்சிச்சு. காயல்பட்டினத்தில் எத்தனை வருஷம்? ஒரே வருஷம்தான். மறு வருஷம் 5வது சும்ராக்கு கிளியனூர் போயிட்டேன். நல்ல சரியான பாயிண்ட் நேரத்தில் நீங்கள் கேட்குற கேள்வி நல்லதான். அல்ஹம்துலில்லாஹ் கிளியனூரில் போய் 5வது சும்ராவில் சேர்ந்தேன், பாடம் படித்தேன். 5வது சும்ராவில் நல்ல கெட்டிக்கார ஃபஸ்ட் மார்க்குங்கிற பேர் வாங்கினேன். 5வது சும்ராவுக்கு முடிகிற காலகட்டத்தில் வேலூரில் கமல் ஜோசி இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய தம்பி அசீசுர் ரஹ்மான் ஒரு ஆள், கல்விப்படிக்கலாம் அசீசுர் ரஹ்மான், ஆமாம், நல்ல குண்டு குண்டு நல்லா இருப்பார். நிர்வாகத்துக்கு அவங்களுக்கும் ஹசரத்து பேரில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஹசரத்து ஒரு அபச்சொலுக்கு ஆளாகிட்டாங்க. நவது இல்லா மின்ஹா, அது நமக்கு அசீசுர் ரஹ்மான் ஹசரத்து வந்து கிளியனூர், அசீசுர் ரஹ்மான் மாணவர். ஆ சரி சரி சரி, கிளியனூர் ஹசரத்து அப்துல் சலாம் ஹசர், ஆமாம், அதாவது கமாலுதீன் ஹசரத்துடைய தம்பி தம்பி அசீசுர் ரஹ்மான் இங்கே ஓதிக்கிட்டு இருந்தேன், ஓதிக்கிட்டு இருந்தேன் கிளியனூரில், கிளியனூர் சலாம் ஹசர், சலாம் ஹசர். அந்த தகராறுல பிரச்சனையில் ரொம்ப கடினமான உச்சகட்டத்துக்கு போகும்போது நிர்வாகிகள்லாம் அந்த ஊரில் உள்ள அந்த அந்த இதுகள் வேலை பார்ப்பாங்க இல்லையா, கபரசாலைகள் இதுகள் எல்லாம் வேலை, ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு வச்சு கையில் கம்பை கொடுத்து அடித்து விரட்டினாங்க மாணவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும். அதில் தான் அந்த அதிராம்பட்டினம் மைதீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இப்பவும் இருக்கார், ஹயாத்தோடு இருக்கார், நல்லா இருக்கார், பெரிய தாடி வச்சுருப்பார். அவர் வியாபாரி, குடும்பத்தில் நல்ல பணக்கார ஆள். அத்தனை ஆலிம்கள் பசங்களுக்கும் மாணவர்களுக்கும் காசு கொடுத்து அவர் தான் அவங்கவுங்க ஊருக்கு ஊருக்கு போங்க அப்படின்னு. என்ன நடந்துச்சு? அசத்து பேரில் ஒரு ஹிட் பண்ணிட்டாங்க. ஆ சரி 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 சரி, அதனால் அது அதனால் ஆமாம் ஆமாம், அது வந்து அதனால் பசங்களை வச்சு விரட்டி அடிக்க, விரட்டி அடிக்க இவங்க கூட சேர்ந்துட்டாங்க பசங்கள்லாம். அதனால் இப்போ நான் அமீர் ஹம்சா, அமீர் ஹம்சா இப்போ இருக்கார் ஊரில் இருக்கார், நாங்கள் ரெண்டு பேரும் உஸ்தாதுகளில் ஒரு ஆளாக இருக்கிற ஷாவுல் அமீர் ஹாரி, நண்டு ஷாவுல் அமீர்னு சொல்லுவோம், இப்போ இருக்க ஹயாத்தில் இருக்க நம்ம உஸ்தாத் நண்டு ஷாவுல், நண்டு ஷாவுல் அமீர், நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக தான் பழகுவோம், உஸ்தாது மாணவனுங்கிற பேச்சு இருக்காது. இன்றைக்கி நம்ம போனோம்னா என்ன அப்பா ஷாவு வந்திருக்கியா என்ன ஏதுன்னு கேட்பாரு, கூப்பிட விடுவார், பேசுவாங்க. அப்போ அசிரித்து அவங்க ரூமில் கதவை தட்டி நாங்கள் உள்ளே போய் கதவு உள்ளே உட்காந்துக்கிட்டோம், கதவை சாத்திட்டோம். அசிரித்து மாணவர்களோட அந்த மா நிர்வாகிகளோட ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் கதவை திறந்து
நிர்வாகியில் ஒரு ஆள் வந்தோம், கூப்பிட்றாங்க வாங்க. நானும் அமீர் ஹம்சாவும் வந்தோம். என்ன எல்லோரும் இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் கொண்டதுனால அடித்து விரட்டப்பட்டு போயிட்டாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், மதரசாவில் போதை வந்திருக்கிறோம், குறைகள் கண்டுபிடிக்க நாங்கள் வரலை. அது யார்கிட்ட எந்த குறை இருந்தாலும் நல்லா போதுமானோம், அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் மனசில் ஓதத்தான் வந்திருக்கிறோம், அதனால் நாங்கள் அதில் இருந்து சேர்ந்துக்கிறதுக்கோ அல்லது அல்லது மற்றவங்களை போல எங்களையும் நாங்கள் மனசை விட்டு போகிறதுக்கோ விரும்பலை. விரும்பலை. எங்களுக்கு வருஷம் முடிகிற வரைக்கும் இருந்து நாங்கள் பாடம் முடிச்சுட்டு தான் நாங்கள் போவோம். அலஹம்துலில்லாஹ், ரொம்ப பாக்கியாகிறார், நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உஸ்தா எல்லா உஸ்தாதுகளும் இருங்க, மர்ஷா காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லீவில் போங்க, அதுக்கப்புறம் பிள்ளைகளை அனுப்பிடும், இருக்கிற பிள்ளைகளை நம்ம அனுப்பிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அங்கேருந்து ஓதிக்கிட்டு இருந்துக்கும்போது தான் அந்த தகராறுடைய பிரச்சனையில் நாங்கள் அங்கேருந்து மர்ஷா முடிஞ்ச ஊருக்கு வந்தோம். எங்கள் தகப்பனார் அந்த நேரத்தில் திருவிதாங்கோட்டில் மல்க் முகமது அப்பான் அடங்கியிருக்காங்க, அந்த பள்ளியில் பிலாலா இருந்தாங்க. நீங்கள் கிளியனூரில் ஓதும்போது அங்கே இருந்தாங்க. அப்போ அந்த ஓதி முடிச்சுட்டு லீவில் வர போகும்போது எங்கள் மேலே பழையத்து பசங்க ரெண்டு மூணு பேர் மிஸ்பாகுதால ஓதிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன செய்துட்டாங்க, எங்கள் தகப்பனார் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் நீடூருக்கு நீடூருவா, நீடூர் கூட்டிகிட்டு கல்வியை எப்படி அதான் சுகாதாரம் சரின்னு கூட்டிகிட்டு போனாங்க. அப்பவும் அப்பா அப்படி சொல்கிறாங்க, சம்சுல்லாசத் அங்கே இருக்காங்க நீடூரில். நீடூரில் எனக்கு அவங்க நல்ல பழக்கம், ஏன்னா இவங்க அந்த வருஷம் பீர் முகமது ஒலியுல்லா தக்கலை பீர்வாப்பா அவங்களுடைய பயானுக்கு போவாங்க. யார், சம்சுல்லாசம். ஆமாம், எங்கள் தகப்பனார் என்ன செய்வாங்கன்னா திருவிதாங்கோட்டில் அவங்க வேலையை முடிச்சுட்டு கொண்டு பள்ளியெல்லாம் கூட்டிட்டு நேராக அங்கேருந்து நடந்தே வந்துடுவாங்க. ஷார்ட்கட் வழி. ஆமாம் ஆமாம். அதில் வந்துடுவாங்க, வந்து பயானெல்லாம் முடிச்சுட்டு கொண்டு அசத்தை கண்டி பேசிட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறம் போவாங்க, திருவாங்கூருக்கு போவாங்க. இந்த பழக்கத்தில் தான் நான் நீடூருக்கு வரணும் சேரணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட முன்கூட்டியே சொல்லி விட்டுட்டாங்க. இந்த வருஷம் பையனை அனுப்பி வச்சுட்றேன் ஏற்கனவே அவங்க சொன்னதுக்கும் இந்த பசங்க போய் எங்கள் வாப்பிட்ட சொன்னதுக்கும் பொருத்தமாக போச்சப்போ நான் அசத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் போங்க நீடூருக்கே போங்க. நான் எவ்வளோ சொன்னேன் கேட்கல, சரி தகப்பனார் அப்படி சொல்லி தட்டக்கூடாதுன்ட்டு வீட்டையை கட்டிட்டு நீட்டுக்கு வந்து நீட்டுக்கு வந்து எங்கே